புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் அனைவருக்கும் ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு தொந்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் வயிறு எரிச்சல் ஹைப்பர் அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் குறிப்பாக இந்த கோவிட் தொற்று பெரிய அளவில் பரவ ஆரம்பித்த பிறகு இரவில் எட்டு மணி பத்து மணிக்கு தூங்கக்கூடிய பழக்கம்லாம் பெரும்பாலான குடும்பங்களில் இல்லாமல் போய்விட்டதை பார்க்கும் எல்லாம் பதினோரு மணி வரலாம் முழிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம் சில வீடுகளில் இரவு உணவே பத்தரை மணிக்கு தான் சாப்பிடுகின்ற பழக்கம் மாறி போய் இருக்கிறத பார்க்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உடலில் ஏற்படுகின்ற முதலான பாதிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா நெஞ்சு எரிச்சல்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் அசிடிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இன்றைக்கு தூக்கத்திற்கும் இந்த நெஞ்சு எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு உடற்கழிவுகள் வெளியேறுவதற்கும் இந்த நெஞ்சு எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு நம்மெல்லாம் நினைக்கிறோம் சாப்பிட்ற சாப்பாடு தான் எனக்கு நெஞ்சு எரிச்சலை கொண்டு வருது அப்படின்னு கிடையவே கிடையாது இன்றைக்கு பச்சை மிளகாயை அரைத்து சாப்பிட்டாலும் கூட அதை செரிக்கின்ற சக்தி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் அதை சார்ந்து நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது இரவு தூக்கம் இல்லாமல் இருப்பது முறையாக தண்ணீர் இருந்தாமல் இருப்பது கழிவுகள் உடலிலிருந்து குறிப்பாக மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்து அதை முறையாக கவனித்து கொள்ளாமல் இருப்பது இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது ஸோ இதில் ஒரு கவனம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் என்னிடத்தில் சொல்லுவாங்க என்ன சார் வந்து நைட்டில் தூங்கலைன்னா ஐப்பர் வருமா நான் வந்து நைன் ஹவர்ஸ் தூங்கிறேன் சார் நான் வந்து பன்னெண்டரை ஒரு மணிக்கு தான் படுப்பேன் காலையில் எட்டு மணி வரலாம் தூங்குறேன் சார் எனக்கு அதனால் தூக்கம்லாம் நல்லா தானே இருக்குது இருந்தாலும் ஏன் எனக்கு ஹைப்பர் அசிடி வருது ஏன் எனக்கு நெஞ்சு எரிச்சல் வருது அப்படின்னு கேட்பாங்க தூக்கம் அப்படிங்கிறதே நம்ம இரவு பத்து மணிக்கெல்லாம் படுக்கைக்கு செல்ல வேண்டும் ஆயுர்வேத மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா இரவு பத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை ஜீரண உறுப்புகள் பன்னிரெண்டிலிருந்து இரண்டு மணி வரை இதயம் சார்ந்த மூளை சார்ந்த உறுப்புகள் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை நுரையீரல் சார்ந்த உறுப்புகள் நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை மீண்டும் ஜீரண மண்டலம் சம்பந்த உறுப்புகள் இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் அதற்கு தேவையான ஓய்வையும் அதே போல் அந்த உறுப்புகள் பலப்படுத்தி கொள்வதற்கான ஓய்வையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான நேரங்கள் அப்படிங்கிறது இதுதான் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இந்த ஹைப்பர் அசிடி இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த டென்ட் டோல் தான் அவங்களுக்கு வந்து அந்த தொந்தரவு ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்க்க முடியும் பெரும்பாலும் இதயம் ஆரடைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பன்னிரண்டு இருந்து இரண்டு மணிக்குள்ளே தான் ஏற்படுறதை பார்க்க முடியும் எல்லா ஆஸ்துமா நோயாளிகளும் பெரும்பாலும் பாருங்கள் ரெண்டுலேருந்து நாலு மணிக்குள்ளே தான் சிரமங்கள் மிக அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருப்பவர்கள் எல்லாரும் பாருங்கள் காலையில் நாலுலேருந்து ஆறுக்குள்ளே தான் நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்கும் ஸோ அந்தந்த உறுப்புகள் அது ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் ஓய்வு எடுத்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் அடைய முடியுமே தவிர நாம் நினைக்கின்ற பட்சத்தில் ஓய்வெடுத்தோம்னா நம்முடைய உடல் பாதிப்புகளைத்தான் அடைய முடியும் இப்போ நிறைய பெண் குழந்தைகள் நிறைய ஆண் குழந்தைகள் இன்றைக்கு நைட் ஷிஃப்ட் செய்யக்கூடிய வேலைகளுக்கு செல்வதை நம்ம பார்க்கிறோம் இரண்டு வருடம் மூன்று வருடம் பாருங்க அந்த குழந்தைகள் எல்லாம் உடல் வந்து உடல்வாகே மாறிப்போய் விடுவதையும் பெண் குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் ஏற்பட்டு விடுவதையும் நம்ம பார்ப்போம் நம்ம நினைப்போம் நான் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் நான் நல்லா தூங்குறேன் பகல்ல வீட்டுக்கு வந்தவொடனே நல்லா தான் தூங்குறேன் எல்லாமே நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா இரவு தூக்கத்தை நாம் தவிர்க்கும் போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று இந்த நெஞ்சரிச்சல் மட்டுமல்ல அதை சார்ந்து ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளும் தான் இரண்டாவது மலச்சிக்கல் இன்றைக்கு நம்முடைய வாயிலிருந்து ஆசன வாய் வரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு காற்று அடைக்கப்பட்ட ஒரு ரப்பர் டியூபை போல தான் இருக்கும் அலை இயக்கத்தினால் மட்டும்தான் நம்ம சாப்பிடுகின்ற உணவு வாயிலிருந்து வயிற்றுக்கும் வயிற்றிலிருந்து குடலுக்கும் குடலிலிருந்து பெருங்குடலுக்கும் பெருங்குடலிலிருந்து மலப்பையுக்கும் சென்று அந்த இடத்திலிருந்து கழிவாக வெளியேறுறதை நம்ம பார்க்குறோம் இதில் ஏதாவது ஒரு இடத்துல அடைப்போ சுருக்கமோ ஏற்பட்டதுன்னா நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பாதிப்பு என்ன இந்த வயிறு பானை போல வீங்கி விடுவது போல வாயு தொந்தரவுகளும் நெஞ்செரிச்சலும் தான் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே எனக்கு நெஞ்சரிச்சல் சரியாகவில்லை அப்படின்னு சொல்கிறவர்களும் இரவு நேரங்களில் ஆசைப்பட்டு ஒரு வெளி உணவை சாப்பிட்டு விட்டேன் நெஞ்சரிச்சல் சரியாகவில்லை அப்படின்னு சொல்கிறவர்களும் முதல்ல மூலம் சார்ந்த பிரச்சனையும் அதே போல் மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்து அது சார்ந்த விஷயங்களை தவிர்க்க ஆரம்பித்தாலே இந்த நெஞ்சரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நன்றாக மாறிவிடுவதை பார்க்க முடியும் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நிறைய மாத்திரைகளை நாம் சாப்பிடுவது எதற்காக மாத்திரைகளை சாப்பிடுகிறோங்கிற வரைமுறையே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறது இன்றைக்கு நான் பார்க்குறேன் நிறைய பேர் காலை எழுந்தவுடன் ஒரு சத்து மாத்திரை இரவு படுக்கும்போது ஒரு சத்து மாத்திரை இதில் வலி சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் அலர்ஜி சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் மருத்துவ ஆலோசனை இல்லாமலேயே இன்றைக்கு நிறைய பேர் தினசரி மாத்திரைகளை சாப்பிட்றத பார்க்குறோம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்றைக்கு நமக்கு வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்குறதை பார்க்குறோம் சர்க்கரை நோய்க்கு சாப்பிடுகின்ற மாத்திரைகள் இதய நோய்க்கு சாப்பிடுகின்ற மாத்திரைகள் பெரும்பாலும் நமக்கு வயிறு எரிச்சலை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை அந்த மாத்திரைகள் சாப்பிடும்போது நமக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டதுன்னா உடனே மருத்துவரை சந்தித்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக அவசியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அப்யூஸ்ன்னு சொல்லுவோம் உடலை தேவையில்லாமல் வருத்தி கொள்கின்ற பழக்கம் இன்றைக்கு யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்திற்கு படுக்கைக்கு செல்லக்கூடிய வழக்கமே கிடையாது சொக்கி கீழே விழுந்த பிறகு தான் படுக்கைக்கே செல்றதை பார்க்குறோம் நம்முடைய வேலைகள்லாம் எற்ற ஒன்போது மணிக்கு முடிந்தது ஒரு மணி நேரம் ஏதோ தொலைக்காட்சி பார்க்குறோம் இல்லை மொபைல் பார்க்குறோம் அதன் பிறகு உடனே சென்று எல்லாத்தையும் அணைத்து வைத்து விட்டு கண்ணை மூடி படுத்தோம்னா பத்து நிமிடத்தில் நம்ம தூங்கிவிடுவோம் ஆனால் அதை நம்ம செய்யலைன்னா நமக்கு உடல் பலவீனம் அடைந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடியும் இதை மாற்றுவதற்கான முயற்சிகளும் நாம் மேற்கொள்ள வேண்டும் இது எல்லாமே நான் செய்கிறேன் சார் இருந்தாலும் எனக்கு நெஞ்செரிச்சல் இருக்குது இந்த நெஞ்செரிச்சலை குறைப்பதற்கு எனக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் ஒரு இயற்கை மருந்துகள் சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்லித்தரேன் உலர்ந்த திராட்சை ஜீரக கஷாயம் அப்படிங்கிற ஒரு அழகான வீட்டிலேயே செய்யக்கூடிய கை மருந்து ஒரு இருபது உலர்ந்த திராட்சை எடுத்துக்கொள்ளுங்கள் அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் எடுத்து முதல்ல வந்து அந்த ஜீரகத்தை போட்டு நன்றாக கொதிக்க வைங்க உலர்ந்த திராட்சையை நன்றாக மசித்து ஒரு பேஸ்ட்டாக இந்த கஷாயத்தில் போடுங்க நல்லா கொதிக்க வச்சு இதை வந்து நூறு மில்லியாக குறைங்க இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சரில் போட்டு வடிகட்டாமல் இதை நன்றாக அரைத்து அரைத்து எடுக்கக்கூடிய இந்த உலர்ந்த திராட்சை ஜீரக கஷாயத்தை காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிடுங்க இதை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன முதலாவது நல்ல பலன் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறும் இரண்டாவது நான் சொன்ன ஆமம்னு சொல்லக்கூடிய செரிமானத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகள் வெளியேறும் வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற அமிலங்கள் குறைய ஆரம்பிக்கும் இதை சாப்பிட்டால் உடம்புக்கு சேருமா அதை சாப்பிட்டால் உடம்புக்கு சேருமான்னு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் தீர்ந்து எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கு ஹைப்பர் அசிடின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகமான நெஞ்சு எரிச்சல் வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை போக்கக்கூடிய உலந்த திராட்சை ஜீரக கஷாயம் எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் இதை ஒரு மண்டலம் சாப்பிடும்போது இந்த பிரச்சனை தீர்ந்து போய்விடுவதை நாம் பார்க்கலாம் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்